மன்னிப்பு கேட்டுவிட்டு மறுபடியும் அதைத்தான் பேசுவார். ஆர்பிவிஎஸ் மணியனை வெளியே விடக்கூடாது. விடாப்பிடியாக நின்ற காவல்துறை, வெளிறி போன மணியன் முகம், ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி. சென்னை தியாகராயர் நகர் பகுதியில் உள்ள ராஜாம்பாள் தெருவில் வசித்து வருபவர் ஆர்பிவிஎஸ் மணியன். இவருக்கு 84 வயதாகிறது. இவர் விஸ்வ ஹிந்து பரிஷத் என சொல்லப்படும் விஹெச்பி அமைப்பின் முன்னாள் மாநில துணைத் தலைவராக பதவி வகித்தவர். தற்போது இந்துத்துவ சிந்தனையாளராகவும் சொற்பொழிவாளராகவும் அறியப்படுகிறார். இதன் நீட்சியாக சில கூட்டங்களை ஆங்காங்கே நிகழ்த்தி வருகிறார். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சில புத்தகங்களையும் எழுதியுள்ளார். இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 11 சென்னை தீநகரில் உள்ள தணிகாசலம் சாலையில் அமைந்திருக்கும் தனியார் அரங்கில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று பேசினார். அதில் பாரதியும் விவேகானந்தரும் என்ற தலைப்பில் பேசியுள்ளார். அப்போது சட்டமேதை அம்பேத்கர், தமிழர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் உட்பட பலரை பற்றி ஆர்பிவிஎஸ் மணியன் தனது உரையில் குறிப்பிட்டு பேசியுள்ளார். அவரது பேச்சில், அரசியல் சட்டத்தை உருவாக்கியது ராஜேந்திர பிரசாத் தான், அங்கு கிளர்க்காக வேலை பார்த்தவர்தான் அம்பேத்கர், அவர் தன்னுடைய மூளையில் இருந்து அரசியல் சாசனத்தை எழுதியதாக எங்கேயும் எழுதி வைக்கவில்லை என்றும் ஒருமையில் பேசியுள்ளார். அதே போல வள்ளுவர் குறித்து பேசுகையில், திருவள்ளுவர்னு ஒரு ஆளே கிடையாது, அந்த ஆளு ஒருத்தர் இருந்தார்னு சொல்றது கற்பனை, அதை விட அந்த ஆளு திருக்குறளை எழுதினார்னு சொல்றது நல்ல கற்பனை, திருவள்ளுவரின் தந்தை பேர் தெரியுமா என்றெல்லாம் மிக மோசமாக பேசியிருந்தார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் கடந்த சில தினங்களாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது. மேலும் இந்த நிகழ்வில் பட்டியல் சமூகத்தவர்களையும் இழிவாக பேசியுள்ளார். மேலும் கிராமங்களில் அக்ரஹாரங்களில் பிராமணர்கள் இருக்கிறாங்க என்பான், இங்கிட்டு காலனி ஆட்கள்னு சொல்லுவான். காலனி ஆட்கள் எந்த காலனியில் ஒட்டிக்கிட்டு வந்தாங்கன்னு எனக்கும் தெரியாது என பட்டியல் சமூகத்தவர்கள் குறித்தும் இழிவாக பேசியுள்ளார். இது கடும் அதிர்வுகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியது. இதனை அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பலரும் கடும் கண்டனங்களை பதிவு செய்தனர். கடுமையான கண்டனங்கள் வலுத்து வந்த நிலையில் விசிக நிர்வாகி இரா செல்வம் என்பவர் ஆர்பிவிஎஸ் மணியனின் பேச்சு குறித்து மாம்பலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் அவரை கைது செய்ய முடிவெடுத்தனர். இந்த நிலையில் ஆர்பிவிஎஸ் மணியனை சென்னை தியாகராயர் நகரில் உள்ள அவரது வீட்டிற்கு செப்டம்பர் 14 அதிகாலை 3:30 அளவில் சென்னை தெற்கு காவல் இணை ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் சென்றுள்ளனர். அவரது வீட்டின் கதவை தட்டிய போலீசார் பிறகு கைது விவரங்களை அவரிடம் தெரிவித்துள்ளனர். கைது செய்த போலீசார் ஆர்பிவிஎஸ் மணியனை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகின. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை முடிந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர். ஆர்பிவிஎஸ் மணியன் மீது தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், இரு தரப்பினருக்கிடையே பகைமையை உருவாக்குவதல் போன்ற 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி மணியனை செப்டம்பர் 27 வரை 14 நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். முன்னதாக நீதிபதியிடம், நான் பேசிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது, எனது முதுமை மற்றும் உடல்நிலையை கருத்தில் கொள்ள வேண்டுமென்றும் தனியார் மருத்துவமனையில் தன்னை அனுமதிக்க வேண்டுமென்றும் கோரிக்கை வைத்தது குறிப்பிடத்தக்கது. 15 நீதிமன்ற காவலில் உள்ள மணியன் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அவரது தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி உடல்நிலை மற்றும் வயதை கருத்தில் கொண்டு அவரை ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் பேசியதற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அவருக்கு சிறுநீரக பிரச்சினை மற்றும் மயக்க பிரச்சினை இருப்பதால் அவரை ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இது தொடர்பான விசாரணையின் போது காவல்துறை சார்பில் வாதத்தை முன்வைக்கையில், சிறை மருத்துவமனையில் அனைத்து சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும், தேவைப்பட்டால் அரசு ஸ்டான்லி உள்ளிட்ட மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்க தயார் என்றும் தெரிவித்தார். ஜாமீனில் வெளியே விட்டால் இதுபோல் தொடர்ந்து பேசுவார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்றும் அவரை ஜாமீனில் விடக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் ஆர்பிவிஎஸ் மணியன் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ சான்றுகள் அனைத்தும் கடந்த 2021 மே மாதத்தைச் சேர்ந்தவை. மேலும் மணியனின் பேச்சு சமூகத்தில் இரு பிரிவினருக்கிடையே பதற்றத்தை உருவாக்கியுள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும்
காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆர்பிவிஎஸ் மணியன் சர்ச்சையில் சிக்குவது இது முதல் முறையல்ல. இதற்கு முன்னதாக அவர் பேசிய பல்வேறு பேச்சுகள் கடும் அதிர்வலைகளை உண்டாக்கியுள்ளன. குறிப்பாக ஒரு மேடை பேச்சில், மதம் மாறாதே, வேண்டுமானால் உன்னை விட உயர் சாதிக்காரன் உன்னை தாக்கினால் நீயும் ஆயுதம் தூக்கு என பேசி சர்ச்சையை ஏற்படுத்தினார். அதே போல குலத்தொழிலை ஆதரித்தும் ஒரு கூட்ட அரங்கில் பேசி பல்வேறு எதிர்ப்புகளை சம்பாதித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்து மக்களே இவரது பேச்சுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றி வரும் நிலையில் பாஜக மற்றும் RSS அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இவரின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் விரைவில் போராட்டம் நடத்தப் போவதாகவும் அறிவித்தனர். ஆனால் பெரிய அளவில் போராட்டங்கள் எதுவும் நடக்கவில்லை.